இன்னைக்கு நம்ம மாங்காய் தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம். மாங்காய் தொக்கு செய்யறதுக்காக இந்த மாதிரி பெரிய சைஸ்ல மாங்காய் எடுத்துக்கிறேன். புளிப்பான மாங்காய் எது வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது கழுவி தொடிச்சி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், வெந்தயமோ கடுகோ வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்தா போதும். வெல்லம், தேவையான அளவுக்கு உப்பு, வெந்தயமோ கடுகோ ஒரு நாலு நாலு ஸ்பூனு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, துருவி வச்சிருந்த இந்த மாங்காய் அது கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன். கால் ஸ்பூன் மஞ்சாத்தூள், ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, வெல்லம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோ வெந்தயமோ கடுகு பவுடர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தட்டை மூடிட்டு 3 நிமிஷம் தட்டை மூடி வேக வச்சுக்கலாம். பாருங்கள் வெந்து போச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துடலாம். பாருங்கள் மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் தொக்கு ரெடி.